தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வரும் நிலையில் சென்னை தியாகராய நகரில் உள்ள ரியல் எஸ்டேட் தொழிலதிபர் சண்முகம் மற்றும் ஜோதிமணி என்பவரது வீட்டிலும் சோதனை நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராகவன் நேரலையில் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராகவன், எந்த புகாரின் அடிப்படையில் இவர்களது வீடுகளில் சோதனையானது நடைபெற்று வருகிறது? கூடுதல் விவரங்கள். வணக்கம். தமிழகத்தில் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் ரியல் எஸ்டேட் தொழில் நடத்தக்கூடிய இந்த தொழிலதிபர்கள் வீடுகளில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது தமிழகம் முழுவதும். சென்னையில் குறிப்பாக ஒரு 4-5 இடங்களில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. சென்னை தீநகரில் இருக்கக்கூடிய சண்முகம் என்பவரது வீட்டில் இன்று காலை முதலே இந்த அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வந்தனர். சண்முகம் தஞ்சாவூரை பூர்வமாக கொண்டிருப்பவர். தஞ்சாவூர் மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் சண்முகம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்து வருகிறார். அவரது வீடு சென்னை தீநகரில் உள்ள சரணா தெருவில் இருக்கக்கூடிய சண்முகம் தெருவில் இருக்கிறார். ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் 2வது தளத்தில் குடியிருந்து வருகிறார். இந்த நிலையில் அவரது கீழ்த்தளத்தில் இருக்கக்கூடிய ஜோதிமணி என்பவரது வீட்டில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. ஸோ ஜோதிமணி ஒரு கமலாலயத்தில் பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் பணிபுரிந்து வரக்கூடியவர் என்று கூறப்படுகிறது. அவரது வீட்டிலும் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த சோதனை நடைபெற்ற போதிலே தென்சென்னை மாவட்ட அதாவது பாஜகவின் தென்சென்னை மாவட்ட தலைவர் காளிதாஸ் வந்திருக்கிறார். மேலும் அந்த கமலாலயத்தின் பணிபுரிந்து வரக்கூடிய செயலாளர் சந்திரன் என்பவரும் தற்போது ஜோதிமணி வீட்டிற்கு வந்திருக்கிறார். அந்த ஜோதிமணியோட வீடு என்பது அவர் ஜோதிமணி வீட்டில் தான் சோதனை என்பது தற்போது தெரியவில்லை. ஆனால் ஜோதிமணி கூடியிருக்கக்கூடிய வீட்டில் உரிமையாளர் வீட்டில் தான் இந்த சோதனை நடத்தப்படுவதாக அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஜோதிமணி குடியிருந்த வீடு குடியிருக்கக்கூடிய வீடு என்பது சண்முகத்தின் வீடு என்று கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. ஜோதிமணி வீட்டில் சண்முகம் ஏதாவது ஆவணங்கள் வைத்திருக்கிறாரா என்ற கோணத்தில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருவதாக அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. சோதனையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேலாக இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்போது வரை எந்த ஆவணமும் கைப்பற்றுவது குறித்து எந்த ஒரு இதுவும் தெரிவிக்கவில்லை. எனினும் சோதனையானது தற்போது வரை நடைபெற்று வருகிறது. திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராகவன்.